விசிக உடைக்கப்படும் மிரட்டப்பட்ட திருமா, கைவிட்ட வன்னியரசு ரவிக்குமார், அடுத்தது என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது பாஜகவின் வியூகம், அதற்கு விசிக துணை போவது சரியல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய பிறகும் விசிகவின் துணை பொதுச் செயலாளர் என கூறிக்கொண்டு அந்த சின்ன பையனை பேசவிட்டு திருமா வேடிக்கை பார்க்கிறாரா என திமுக தலைமை கொதிக்க விசிகவில் உள்நாட்டு கலகம் வெடித்துள்ளது. தமிழகத்தை திமுக ஆட்சி செய்து வரும் நிலையில் மது ஒழிப்பு மாநாடு என விசிக அறிவித்ததே திமுகவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அத்தோடு மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என திருமா பிரஸ் மீட்டில் வெளிப்படையாக பேசியது திமுகவை கடுப்பாக்கியது. இதன் பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு என விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய வீடியோ அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றப்பட திமுக விசிக கூட்டணி புகைய ஆரம்பித்தது. இவையெல்லாம் நடக்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தார். சென்னை திரும்பியதும் முதல் வேலையாக திருமாவை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார். அப்போதே சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மறுபடியும் வெல்ல வேண்டும், அதற்கு திருமா துணை நிற்க வேண்டும், பாஜகவின் வியூகத்திற்கு ஏற்பட திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என பேசியிருந்தார். ஆனால் இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அனைத்திற்கும் ஓகே சொன்ன திருமா 10 நிமிடத்தில் பேச்சை முடித்துவிட்டு அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். இதன் பிறகு திருமாவளவன் கூட்டணி விவகாரம் கவனமாக இருப்பார் என திமுக தலைமை எதிர்பார்த்தது. ஆனால் அடுத்த வாரமே விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வட மாவட்டங்களில் விசிக இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது என அதிரடியாக பேட்டி கொடுத்தார். மேலும் பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் டாஸ்மாக் மூலமாக மீண்டும் அரசு கஜானாவுக்கே வந்துவிடுகிறது என திமுக அரசை நேரடியாக அட்டாக் செய்தார். அத்தோடு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் துணை முதலமைச்சராகும் போது 40 வருடங்களாக அரசியலில் இருக்கும் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா என உதயநிதியை டார்கெட் செய்தார் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா முன்னணி ஊடகங்கள் அனைத்திற்கும் பேட்டியளிக்க விசிக தலைவர் திருமாவளவன் எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்தார். திமுக தரப்பிலிருந்து திருமாவளவனை தொடர்பு கொண்டு ஆதவ் அர்ஜுனா பேச்சு சரியில்லை, கூட்டணி அறம் இல்லை என்று எடுத்துரைக்கப்பட்டது. ஆனாலும் கூட ஆதவ் அர்ஜுனாவை திருமா கண்டிக்கவில்லை. இந்த நிலையில் திடீரென விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். வட மாவட்டங்களில் விசிக இல்லாமல் திமுக வெல்ல முடியாது எனும் ஆதவின் கருத்து அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக பாய்ந்திருந்தார். அதாவது திமுகவிற்கு ஆதரவாக தனது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அரசியல் முதிர்ச்சியற்றவர் என கூறியிருந்தார் பொதுச் செயலாளர் ரவிக்குமார். இதேபோல் விசிகவின் மற்றொரு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசோ கூட்டணி தொடர்பான ஆதவின் கருத்து கட்சியின் கருத்தல்ல, அவரது தனிப்பட்ட கருத்து என கூறி அதிர வைத்தார். விசிக சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வனோ துணை பொதுச் செயலாளர் ஆதவின் செயல்பாடு பாஜகவிற்கு சாதகமாக முடியும் என குண்டை தூக்கி போட்டார். இப்படி 3 பேரும் பொதுவெளியில் ஆதவை எதிர்க்க காரணம் பலமுறை திமுகவிடம் முறையிட்டும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அறிவித்தார். அதாவது ரவிக்குமார், வன்னியரசு, சிந்தனை செல்வன் திருமாவை மிரட்டும் வகையில் செயல்பட்டதாக கூறுகிறார்கள். ஆதவை அடக்கி வைக்காவிட்டால் விசிக உடைந்துவிடும் என்கிற ரீதியில் மிரட்டப்பட்டதால் தான் திருமா செய்தியாளர்களை சந்தித்தார் என்கிறார்கள். அத்தோடு திமுக கூட்டணி உடைந்தால் விசிக உடைந்துவிடும் என திருமாவை மிரட்டி வைத்துள்ளதாகவும் கூறுகிறார்கள். அதனால்தான் மது ஒழிப்பு, ஆட்சியில் பங்கு போன்றவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திருமா சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டதாகவும் கூறுகிறார்கள்.